இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இறை சமூகத்தை தவறான தீர்ப்புகளால் விலக்கி வைத்த குற்றத்திற்காக என்னை மன்னித்தருளும். பணத்தை விட பதவியை விட உண்மையான அன்பே மேலானது என உணர தவறியதற்காக ஆண்டவரே, மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு சிலுவை சுமக்கிறார். இறை சமூகத்தை பாதுகாக்க விலகி நிற்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பில்லாது என்னை நானே எல்லாருக்குமான சுமையாக்கி இருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். இறை சமூகத்தை விலகி நிற்பது ஏதோ பெரிய குற்றம் என கருதி பிறரையும் தவறான எண்ணங்கள் கொள்ள செயல்பட தூண்டி தவறு விழச் செய்திருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு தனது தாயை சந்திக்கிறார். இறை சமூக விலகல் என்பதே எல்லாவற்றிலிருந்து விலகி நிற்பதல்ல. விலகி சென்ற உறவுகளை வென்றெடுக்க, எனது குடும்பத்துக்குள்ளே தொலைந்து போன என்னை மீட்டெடுப்பதற்கு நீவிர் கொடுக்கும் அழைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளாதிருந்திருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். இறை சமூக விலகலால் தேவையில் இருக்கும் எண்ணற்ற முதியோருக்கும் ஆதரவற்றோருக்கும் என்னால் இயன்ற உதவிகளை செய்யாது உதாசீனப்படுத்தியிருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். துயருறும் மனிதரை இறை சமூக விலகல் பாதிக்கும் என்ற எண்ணம் வராது ஆறுதல் தராமல் அலங்கோலப்படுத்துவதற்காக, பாதிக்கப்பட்டவரது துயரத்தில் பங்கெடுக்காததற்காக வருத்தப்படுகிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை சமூக விலகலில் நான் எனது குடும்பத்தை தவிர பிறர் பெரிதில்லை என்ற சுயநலப் போக்கில் என்னையே விழத்தாட்டி உமது சாயலாக வாழும் மனிதருக்கு அன்பு காட்டாது அரவணைப்பை தராது தவறி விழுந்திருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். இறை சமூக விலகல் என்னை பெரிதும் ஆட்டுகிற நிலையில் திருப்பலி காணாது வழிபாடுகளில் பங்கெடுக்காது எனது நம்பிக்கையை இழந்து தடுமாறி இருக்கிறேன். ஆறுதலாய் வரும் உனது வார்த்தைகளை தியானிக்க தவறியிருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும்.
இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். இறை சமூக விலகல் உடலால் விலகி நின்றாலும் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருப்பது என்பதை அறியாமல் எனது சகோதர சகோதரிகளை மறந்து வாழ முற்பட்டிருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசுவின் உடைகளை களைகிறார்கள். இறை சமூக விலகலால் ஆன்மாக்கள் அனாதைகளாக நமக்காக யாருமே இல்லை என்ற அவநம்பிக்கையில் தவிக்க நானும் காரணமாய் இருந்திருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்க தவறி இருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இறை சமூக விலகலால் எனது அன்புக்குரிய ஒவ்வொருவரையும் ஜெபத்தால் ஆதரிக்காமலும் என்னை பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொள்ளாமலும் என்னை குறித்த துயரத்தை தந்திருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை சமூக விலகலால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் முறையான வழிபாட்டு ஜெப உதவி கிடைக்காமல் இறந்து போயிருக்கிறார்கள். தகவல் தெரிந்தும் அவர்களுக்காக எனது ஜெபத்தை ஏறெடுக்க தவறியிருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசுவின் உடலை மாதா தனது மடியில் தாங்குகிறார். இறை சமூக விலகலால் எத்தனை ஆன்மாக்கள் முறையான அஞ்சலி செலுத்தப்படாத யாருமற்ற அனாதைகளாக இறந்திருக்கிறார்கள். அவர்களது உற்றார் உறவினருக்காக துயரப்படும் உறவுகளுக்காக ஜெபிக்க தவறியிருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். இறை சமூக விலகலால் எத்தனையோ உறவுகளுக்கு என்னுடைய அலட்சிய போக்கினால் கல்லறை கட்டுகிற போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை தர தவறி இருக்கிறேன். மனமாறும் என்னை மன்னித்து வாழச் செய்யும்.